ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தாரா தமிழ் கிரியேஷன். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பாட்டில் கிராஃப்ட் தாங்க, அதாவது பெயிண்டிங் பாட்டில் கிராஃப்ட் தான் பண்ண போகிறோம். நம்ம போன வாட்டியே ஒன்று பார்த்துருந்தோம் இல்லையா, ஸோ அது ரெண்டாவதுன்னு சொன்னேன்னா அதை தான் பார்க்க போகிறோம். இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் அமைக்க வச்சுக்கோங்க. நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்துக்கிறேன். போன வாட்டி நம்ம ஒயிட் கலர் எடுத்தோம், இந்த வாட்டி நம்ம பிளாக் கலர் எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபுல்லாகவே நம்ம பிளாக் கலரவே கொடுத்துருவோம். ஸோ ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், நான் இது ஃபுல்லாகவே கொடுத்துட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் ரெட் கலர் எடுத்திருக்கேன், ஒரு பட்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம அதை தொட்டுக்கலாம், லைட்டாக கொஞ்சம் தொட்டுக்கோங்க. இப்போது நம்ம வந்து இதில் வந்து பூ தாங்க வரைய போகிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம வரைஞ்சிக்கலாம் பாருங்கள், நான் வரைகிறேன். இது கொஞ்சம் வந்து நம்மளுக்கு பட்ஸுனால கொஞ்சம் இதாக இருக்குது, இதே பெயிண்ட் ப்ரெஷ்ஷை வச்சு வரைஞ்சாலும் அது ரொம்ப நம்மளுக்கு இதாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம வரைஞ்சிட்டோம். ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லா இடத்துலையும் வரைய போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ இந்த ஒரு ஃபுல்லாக நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் இல்லையா, அதுக்காண்டி இப்போ வந்து நான் ரெட் கொடுத்துட்டேன். ஸோ அடுத்து வந்து நம்ம எல்லோ கலரும் கொடுத்துக்கலாம், பின்னாடி இருக்கும் இல்லையா, ஸோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ நடுவில் நம்ம இந்த மாதிரி புளி கொடுத்துட்டோம், நம்மளுக்கு அழகாக ஒரு ஃப்ளார் ரெடி ஆயிரும். இந்த மாதிரி நம்ம எல்லா சைடுமே நம்ம ஒரு ஃப்ளார் ரெடி பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் இங்கனக்குள்ளே இங்கனக்குள்ளே, அதாவது உங்களுக்கு கேப் கிடைக்கிற எல்லா இடத்துலையுமே நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. நானும் உங்கள்கிட்ட வரைஞ்சிட்டு காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் எல்லாதுமே நான் ஒவ்வொரு கேப்பு விடாமையே நிறையா ஃப்ளார் செஞ்சிட்டேன். ஸோ இதை காயவும் வச்சுக்கோங்க, நம்ம ஃப்ளார் செஞ்சதும் காயணும் இல்லையா, அதனால் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வேறு என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு க்ரீன் கலர் எடுத்துக்கலாம், லேஸ் க்ரீன் எடுத்துருக்கேன். அதே மாதிரி ஒரு பட்ஸு எடுத்துக்கிறேன், லைட்டாக தொட்டுக்கலாம் பாருங்கள். ஸோ நான் சொல்கிறதோடு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம அது ஃபுல்லாகவே மேலே எண்டு ஃபுல்லாக நம்ம பண்ண போகிறோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், நான் இது பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள் ஃபுல்லாகவே. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் ஃபுல்லாகவே பண்ணிட்டேன். நம்ம பண்ணுறது வந்து கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும், ஏன்னா நம்ம கிட்ஸ் பண்ணுறோம் இல்லையா, அதாவது குட்டி பிள்ளைங்கள்லாம் பண்ணணும். ஸோ அதுக்காண்டி நம்ம வந்து சின்ன பிள்ளைங்க பண்ணுற மாதிரி நான் குட்டி குட்டியாக, அதாவது சிம்பிளாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து நம்ம மேலே பண்ணிட்டோம் பாருங்கள். இப்போ வந்து நம்ம இன்னொரு கலர் எடுத்துக்கலாம் ரங்கோலியிலே. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் ஒரு கலர் எடுக்க போகிறேன்னு சொன்னேன் இல்லையா, நான் வந்து ஒயிலட் கலர் தான் எடுக்க போகிறேன். இப்போ வந்து ஒரு பட்ஸ் எடுத்து நம்ம அந்த அதே டாட் மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஒரு இது மாதிரி கோடு விட்டுருக்கோம். ஸோ அதில் வந்து ஒரு த்ரீ புளி இந்த மாதிரி வைக்கணும், கொஞ்சம் டார்க்காகவே வச்சுக்கலாம், அவங்க இஷ்டம்தான் எப்படினாலும் வச்சுக்கலாம் பாருங்கள். இந்த மாதிரி நான் எல்லா சைடும் வைக்க போகிறேன். ஸோ நீங்கள் கொஞ்சம் பெரிய பாட்டில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறையா வரும். ஸோ நான் குட்டி பாட்டில் எடுத்திருக்கனால எனக்கு மூணு தான் வந்திருக்கு பாருங்கள். ஸோ நம்ம ஃபுல்லாகவே வச்சிட்டோம். அடுத்து வந்து என்ன பண்ண போகிறோம் நான் சொல்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் லேஸ் க்ரீன் எடுத்திருக்கேன். இப்போ உங்களுக்கு வந்து கீழே கொஞ்சம் கேப் இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் புல் மாதிரி கூட நம்ம வரைஞ்சிக்கலாம் பாருங்கள். கொஞ்சம் நிறையாவே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ கொஞ்சம் புல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். அதாவது ஒவ்வொரு இடத்துலையும் புல் கொஞ்சம் நிறையா வளர்ந்துருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி எடுத்திருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு எந்தெந்த சைடு கொஞ்சம் கொஞ்சம் கேப் இருக்கோ ஸோ அந்த இது ஃபுல்லாகவே எடுத்துக்கலாம். இப்போது எனக்கு வந்து சும்மா ரெண்டு சைடு தான் கேப்பே இருக்குது. ஸோ நான் அந்த சைடு மட்டும் கொடுத்துக்கிறேன், ஏன்னா அந்த இடம் வந்து நம்மளுக்கு எம்டியாக இருக்குது. ஸோ அதனால தான் நான் கொடுக்குறேன். உங்களுக்கு எம்டியாக இல்லைனா விட்டுருங்க, இது வந்து கண்டிப்பாக கொடுக்கணுன்ட்டு அவசியம் இல்லை.
கொஞ்சம் இது நம்ம ஃப்ளார் வரைஞ்சிருக்கோம். ஸோ அது வந்து கீழே புல் இருக்க மாதிரி வச்சோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்ன்ட்டு தோணுச்சு, அதனால தாங்க. ஸோ நம்ம வந்து பாட்டில் கிராஃப்ட்ன்றதில் நம்ம ஃபுல்லாகவே முடிச்சிட்டோங்க. அந்த பாட்டிலில் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம டெக்கரேஷன் பண்ணணுமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம டெக்கரேஷன் பண்ணி முடிச்சிட்டோங்க. ஓகே, இந்த ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்மளுக்கு ஃபுல்லாகவே முடிச்சாச்சு, கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் அமைச்சிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நிறையா வருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம். எனக்கு இந்த பாட்டில் கிராஃப் சூப்பராக இருக்குது பாருங்கள், எவ்வளோ நேச்சுரலாக செம்மையாக இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் பண்ணி பாருங்கள். ஓகே, பாய் பாய், வெல்கம் டு தாரா தம்பிக்கு.